Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to talk about the poem Beyond the Universe in 5th Standard Term 1 English Samachir Kalvi. This is presented by Kalyani Priyadarshini. Mudhalla nam idhila irukkira difficult words alla mudhalla paakalam adukana meanings ayum paakalam. First one, beyond, outside the limits or reach. So nam ellaikku appaarpattadhu. Amidst, surrounded by. நம்மளுக்கு சுற்றி நமக்குள்ளே இருக்கிறது. மாவெளி, சம்திங் தட் காசஸ் வாண்டர், ஆச்சரியப்படத்தக்கது. ரிசம்பிள்ஸ், டு பி லைக் ஆர் சிமிலர் டு, அதாவது ஒரே மாதிரி இருக்கிறது, என்ன மாதிரியே இருக்கிற ஒரு விஷயத்தை ரிசம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். மார்பிள்ஸ், உங்களுக்கு தெரியும் மார்பிள்ஸ், அ லிட்டில் பால் ஆஃப் கிளாஸ் ஆர் கிளே யூஸ்ட் பை சில்ட்ரன் டு பிளே. ஹர்ட்லிங், ரேசிங் ஓவர் த பேரியர்ஸ், ஹர்டில்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம், ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கேட்டிருக்கோம், அது மாதிரி ஹர்ட்லிங், தடைகளை மீறி போகிறது. ஃபஸ், இந்த போயமை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டிஸ். ஃபர்தர், டு மூவ் அஹெட், இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னாடி முன்னோக்கி போகிறது. மேக்னிஃபிசன்ட், சம்திங் கிரேட், நம்மளால் யோசித்து பார்க்க முடியாதது இல்லை கற்பனைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது வாயேஜ், வாயேஜ் மீன்ஸ் டு ட்ராவல், ஜேர்னி. நவ் லெட்ஸ் கோ இன் டு த போயம். லெட் மீ ரீட் த போயம் ஃபர்ஸ்ட். I dream of flying beyond the earth, amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. Fly on to watch the Saturn with its ring and moons. Then I stopped by Jupiter, marveled by its red storms that look like marbles. Hurtling through a belt of asteroids, I crossed Uranus without a fuss, to Neptune, the blue ice giant. Further high, I fly beyond the galaxy, to meet the creator of this magnificent display, to take me beyond the Milky Way, to voyage across the galaxies. Now let us look into the first four lines. It's a dream of a poet. Poet is considered to be a young child here. He dreams. I dream of flying beyond the earth, amidst the planets and the countless stars. I would stop by the red planet Mars. Here we dream of a home away from home. The poet thinks that he would like to fly away from the earth, amidst the planets and the countless stars. So, பூமியை தாண்டி மேல இருக்க கிரகங்கள், கோள்கள், ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் கடந்து தாம் பறந்து போகணும்னு இந்த போயட் ஆசைப்படுறாரு. ஸோ அந்த கனவில் வந்து அவர் பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்கே இருக்குன்னா ரெட் பிளானட் மாஸ். ஸோ நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் பூமிக்கு அடுத்து இருக்கிற பிளானட் வந்து மாஸ் தான். ஸோ அடுத்தது மாஸில் நிற்கிறாரு. ஹியர் வி ட்ரீம் ஆஃப் அ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த இடத்துல ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும், நம்மளுடைய பூமிங்கிற வீடை விட்டுட்டு வந்து இந்த இடத்துல செவ்வாய்ங்கிற வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு காண்றாரு. So here the poet dreams that he has to cross all the planets and countless innumerable stars. And first he stops at the red planet Mars, because the Mars is the next planet to the Earth. And he dreams that it would be nice to have a home from our home Earth. Next one, fly on to watch the Saturn with its ring and moons. Then I stopped by Jupiter, marveled by its red storms that look like marbles. In these four lines, he explains how the Saturn and Jupiter look like. எப்படி சனி கிரகமும் வியாழன்கிற கிரகமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், சனி கிரகம் வந்து அதை சுற்றி ரிங்ஸ் இருக்குது, நிறைய மூன்ஸ் இருக்குது அப்படின்னு. பூமிக்கு ஒரே ஒரு சந்திரன் இருக்குது, அந்த மாதிரி மற்ற கிரகங்களுக்கு நிறைய மூன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சட்டனுக்கும் நிறைய மூன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பறந்து போயிட்டுருக்கும்போதே அந்த சனி கிரகத்தையும் மூன்களால் சந்திரன்களால் சுற்றி இருந்து வளையங்களால் சுற்றப்பட்ட சனி கிரகத்தையும் சந்தித்து போகிறாரு. அடுத்ததை எங்கே நிறுத்துறாரு, வியாழன் கிரகத்தை. வியாழனை பார்த்த உடனே ஆச்சரியம், மார்வெல்டு, வண்டர்ஃபுல், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பை இட்ஸ் ரெட் ஸ்டார்ம்ஸ். வியாழ கிரகத்தை சுற்றி வந்து எப்போவுமே ஒரு சிவப்பு கட்டு மாதிரி ஒன்று காற்று மண்டலம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து தூரம் இருந்து பார்க்கும்போது மார்பிள்ஸ் மாதிரி இருந்து தான், நம்ம எப்படி இந்த கண்ணாடி குண்டோவில் விளையாடுறோமோ அந்த மாதிரி ஒரு மார்பிள் சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஜூபிட்டர் கொடுத்து தான். ஸோ நெக்ஸ்ட் ஹீ ஃப்ளூ
through the Saturn, which has rings and moons. Next destination is Jupiter. When he looked at the Jupiter, he was astonished to see the red storms, which is like marbles. Third stanza. Hurtling through a belt of asteroids, I crossed Uranus without a fuss, to Neptune, the blue ice giant. Further high, I fly beyond the galaxy. So next one, then irukku asteroids. Nariya wind kattal pora valiyila nariya wind kattal irukku. Adala eppadi hurdles la nama taandi taandi odrama andha mari adu hurdling adha taandi taandi paraka aarambichara. Adukku peraga edha cross pannara Uranus endha without fuss endha vidhamana tadangalo tayakkamo illama kola vandu taandi ponaru. Adutha vandhadu vandu Neptune. அது வந்து ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு ஐஸ் ஜயண்ட்டுன்னு இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய அளவான கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்காக அங்கே ஜயண்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய கிரகமான நெப்டியூனையும் கடந்து போனார். அதுக்கும் மேலே ஃபர்தர் ஹை இன்னும் போக போக பியாண்ட் த கேலக்ஸி. ஸோ நம்மளுடைய பால்வழி மண்டலங்கிற கேலக்ஸியும் கடந்து பறக்க ஆரம்பித்தார். ஸோ ஹி ஸ்டார்டட் ஃப்ளையிங் த்ரூ தி அஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் ஹீ ரீச்ட் யுரேனஸ். Without any difficulty, he was able to reach the planet Uranus. After the Uranus, he went to Neptune. He crossed Neptune, which is considered to be the ice planet in blue color. Then furthermore, after crossing Neptune also, he started flying again and again beyond the galaxy. Why does he fly like this? He gives us the reason. ஏன் இந்த மாதிரிலாம் பறக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு. டு மீட் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் மேக்னிஃபிசன்ட் டிஸ்பிளே, டு டேக் மீ பியாண்ட் தி மில்கி வே, டு வாயேஜ் அக்ராஸ் த கேலக்ஸிஸ். ஸோ யாரை சந்திக்க விரும்புகிறாரு? கிரியேட்டர். இவ்வளோ அழகான மேக்னிஃபிசன்ட் டிஸ்பிளே, இவ்வளோ அழகான உலகத்தை, இவ்வளோ அழகான வான்வெளியை படைத்த கடவுள் இந்த இடத்துல கிரியேட்டருங்கிறது கடவுள்னு தான் நம்ம சொல்லணும், இல்லை படைப்பாளின்னு சொல்லலாம். அவரை சந்திக்கிறதுக்காக தான் நான் பறந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறேன். To take me beyond the Milky Way. அவரை சந்திக்கணும்னா வெறும் கிரகங்களை கடந்தால் மட்டும் போதாது, மில்கி வே நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்கிற மில்கிவேயும் கடக்கணும். அதுக்கு பிறகு தொடர்ந்து நீண்ட பயணம் செய்து நிறைய இதே மாதிரி இருக்க கேலக்சிஸ் எல்லாம் கடந்து போனால் மட்டும்தான் அவரை சந்திக்க முடியும். அதனால் அந்த இடங்களெல்லாம் நான் கடந்து போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ டு மீட் த கிரியேட்டர், த பர்பஸ் ஆஃப் ட்ராவலிங் இஸ் டு மீட் த பர்சன் ஹூ கிரியேட்டட் ஆல் தீஸ் திங்ஸ். All these magnificent things like planets, moons and everything. So he asked in the dream that I must travel beyond Milky Way. I must cross the one galaxy Milky Way where we live. In the same way, he wanted to cross many more galaxies to reach the creator. Hope you would have understood the poem. உங்களுக்கு poem புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். But still, once again, we'll summarize it, what we have learnt. Everybody has got a dream. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. என்ன செய்யணும், எப்படி பெரியவங்களான என்ன வாங்கணும், இல்லை இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்கும் இருக்குது. As far as this poet is concerned, he wanted to go beyond the universe. ஸோ பூமிக்கு பிறகு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய சின்ன ஆசை. இருந்தாலும் சோலார் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சு அதுக்கு பிறகு இருக்கிற வான் மண்டலங்களுக்குள்ளே போகணும்னு அவர் விருப்பப்படுறாரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டிஸ்கிரிப்டிவ் நரேஷன், நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனோடு கொடுத்துருக்க ஒரு நரேஷன் இது. மறுபடியும் பார்க்கலாம் என்னன்னு. த பாயிண்ட் வாண்ட்ஸ் டு கோ பியாண்ட் தி எர்த். ஹீ இஸ் ட்ரீமிங் தட் ஹி ஹேஸ் டு க்ராஸ் ஆல் த பிளானட்ஸ் அண்ட் கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ். த இன்னியூமரபிள் ஸ்டார்ஸ் ஹாவ் டு பி க்ராஸ்ட் பை ஹிம். அண்ட் ஹீ சேஸ் தட் ஹி வுட் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் அட் தி மாஸ் விச் இஸ் கால் தி ரெட் பிளானட். பிகாஸ் நவடேஸ் பீப்புள் ஆர் திங்கிங், scientists are making arrangements to go to Mars. So that is why he says in the next line, here we dream of a home, away from home. So people are planning to settle down in Mars. So we are going to get another home apart from Earth. Next one, he stops at the Saturn. Saturn is the planet which has rings and moons around it. So after Mars, he goes to Saturn and he crosses it. Then he stops at Jupiter. When he stops at Jupiter, he is astonished to see the red storm which look like marbles. The astonishment
was because of the beauty of the Jupiter. Next, he has to cross with difficulty all the asteroids. So he crosses all the asteroids with difficulty, but he crosses Uranus without difficulty. So after crossing the asteroids, he reaches the planet called Uranus. After Uranus, he goes to Neptune, which is considered to be the ice planet, and it is said it is found in blue color. So he says it is a blue ice giant. After crossing all the planets in the solar system, he flies furthermore and he wants to go beyond the galaxy. So he crosses the galaxy. So what is the reason for crossing all these planets and the galaxies? He says that he wants to meet the Creator for his magnificent display. Here means magnificent display means the Creator has created all the planets and the earth in a very attractive and useful manner. So how could have he made all these things created? He wanted to make that question to the Creator. And he says, I want to be taken beyond this Milky Way and I have to journey by crossing all the galaxies. So the poet wanted to go far and far away from the earth, watching everything on the way. So it was a very beautiful dream by the poet. Hope you would have understood this poem very clearly. It was a nice experience to me also. Like, share and subscribe to my channel. Don't forget to give your feedback to the comment box. Thank you. Om Sai Ram.